சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி, பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே மற்றும் ஒரு புதிய நாளிலே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலே நாம் சிலுவை தியானங்களை செய்கின்ற நேரங்கள், அதிகமான உபவாசங்களை ஆண்டவருடைய பாதத்திலே எடுக்கிற நாட்கள், நிச்சயமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு விதமான விண்ணப்பங்களோடு ஆண்டவருடைய சன்னதியை நோக்கி நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். நிச்சயமா தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவர் நம்பத்தக்கவராகவும் உண்மையுள்ளவராகவும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவருமாக இருக்கிறபடினாலே அந்த ஆண்டவர் இந்த உபவாச நாட்களின் முடிவில் அவர் உயிர்த்தெழுதுற அடையாளத்தை நாம் கண்டதைப் போல அநேக விண்ணப்பங்களுக்கு உயிர்த்தெழுகிற பதிலை நாம் கேட்கப் போகிறோம். விசுவாசியுங்கள், தேவன் சொல்லுகிற வார்த்தை நமக்கெல்லாம் தெரியும், விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான். இந்த ஊழியத்தையும் கூட விசுவாசத்தோடு நாங்கள் செய்வதற்கு எத்தனையோ குடும்பங்கள் உங்கள் விசுவாச காணிக்கைகளை உதாரத்துவமாய் செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். அந்த ஆண்டவர் உங்களையும் கூட ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலும் கூட கேட்ட ஒரு சத்தியம், தெரிந்த ஒரு சத்தியத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட போகிறேன். ஏன் என்று கேட்டால், இந்த உபவாச நாட்களிலே, இந்த தவசு நாட்களிலே மாத்திரம் நாம் கேட்கிறது நல்லதாக இருந்தாலும், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் எப்பொழுதும் நாம் அவரை தேட வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்கிறதாக இருக்கிறபடினாலே இந்த நாட்களில் மறுபடியும் அதை நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியோன்னு சொன்னாலே ஒரு பாடல் வரும், எல்லாருக்கும் தெரியும். அப்படியாக கூட இந்த நாட்களில் நல்ல ஒரு பாட்டு, பழைய பாட்டு கேட்க போகிறோம். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடுதே, நதி போலவே பாய்கின்றதே, நம்பி இயேசுவண்டே வா என்று சொல்லி இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அன்பான தேவ ஜனமே, இந்த ஊழியம் தொலைக்காட்சியிலே தொடர்ந்து நடைபெற, ஏழை பிள்ளைகளின் கல்விகள் தொடர்ந்து ஆதரிக்கப்பட, நீங்கள் அதிகமாய் ஜெபித்துக் கொள்ள, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்கள் அன்பான காணிக்கைகளால் இந்த ஊழியங்களை தாங்க தொடர்ந்து நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சபை கட்டுமான பணிகளுக்காக ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் கூட நாம் நல்ல பாடலை, அருமையான இசையோடு கூட நாம் பாடலை கேட்க போகிறோம். சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடுதே, சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடுதே, நதி போலவே பாய்கின்றதே, நம்பி சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடுதே. அல்லேலூயா, நல்ல பாடல். ஆதிகாலத்திலிருந்து நம் இந்த சிலுவை தியானங்கள் என்றாலே கேட்கக்கூடிய ஒரு பாடல்.
ஆனா நான் நினைக்கிறேன் இந்த நாட்களிலே மாத்திரம் இந்த கோர சிலுவையை கல்வாரி சிலுவையை நினைவு கூறாமல் எப்பொழுதும் ஆண்டவருடைய சிலுவையை நாம் நினைவு கூறுவோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான சிலுவை பாடுகளும் இருக்காது என்பது என்னுடைய விசுவாசம் எப்பொழுதும் கூட அந்த விசுவாசத்தோடு கூட பாடலை கேட்போமா சந்தோஷம் பூமி கத்தாவி அன்பண்டைவா காணா நிலையான சந்தோ பூமி கத்தாவின் அன்பண்டைவா சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடுதே நதி போலவே பாய்கின்றதே நம்பி சுவண்டைவா நம்பி சுவண்டைவா அடுத்து சொல்ற வரி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வரி இன்னைக்கு நம்மளுடைய சபையில கூட மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் எதுக்கு ஓடுறோம் ஏன் ஓடுறோம் கூட தெரியல இந்த பாட்டை கேளுங்களேன் உங்களுக்கு விளங்கும் அமேன் எஸ் பார்த்து மீட்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டம் அடைந்தால் பார்த்து மீட்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டம் அடைந்தாள் லோகம் முழுவதும் ஆதாயமாக்கி லாபம் ஒன்றும் இல்லையே லோகம் முழுவதும் ஆதாயமாக்கி லாபம் ஒன்றும் இல்லையே சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடுதே நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசு பண்டைவா நம்பி இயேசு பண்டைவா பலமுறை சொல்லியிருக்கிறேன் இப்பவும் சொல்றேன் எனக்கு கிட்டத்தட்ட 1986 எல்லாம் ஓரளவுக்கு விவரம் தெரிய ஆரம்பித்து விட்டது அந்த நாட்களில் இருந்து நம்பி இயேசுவண்டை வந்தேன் இன்னைக்கு வரைக்கும் என் கால்கள் தள்ளாடாமல் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொல்கிறதன்படி அவர் காப்பாற்றி கொண்டு தான் இருக்கிறார் ஹல்லேலூயா இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே ஏதோ பாடும்போது உற்சாகமா பாடுறோம் கேட்கும்போது உற்சாகமா இருக்கு அப்படி நினைக்காதீங்க எப்பவுமே அவர் நமக்கு உற்சாகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கணும்னா நீங்களும் நானும் ஒன்னே ஒன்னு செய்யணும் ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே சிலுவை நீர் சுமந்தது எனக்காக சிந்தின திருரத்தம் எனக்காக சொல்லி பாருங்க கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு இருக்கிற சிலுவையின் நுகங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அப்படியே நாம் ஜெபித்து இந்த நாளிலும் கூட ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் இருக்கின்ற இடங்களிலே தலைகளை தாழ்த்துவோம் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல கடவுளே இந்த காலை வேளையிலும் கூட எத்தனையோ ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து உம்முடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு தங்கள் உதாரத்துவமான பொருத்தனைகளின் காணிக்கைகளால் இந்த ஊழியத்தை தாங்குகிறார்கள் அப்பா உமக்கு நன்றி அப்படிப்பட்ட குடும்பங்கள் இன்றும் கூட இந்த கால வேளையில இந்த வெள்ளிக்கிழமைகளிலே எனக்கும் ஒரு வார்த்தை வராதா
நான் உபவாசிக்கிற நேரத்துல எனக்கும் ஒரு வார்த்தை கடந்து வராதா என்று சொல்லி ஆவியானுடைய வார்த்தைக்காய் கடந்து வந்திருப்பார்கள், அமர்ந்திருப்பார்கள், ஜெபித்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இயேசுவே உம்முடைய திருநாமத்தின் வார்த்தையை, உம்முடைய திருவார்த்தையை அடிமைக்கு கொடுத்திருக்கிறீர். எனக்கு கற்பித்ததை நான் கற்புள்ளவனாக கிறிஸ்துவின் பேரில் ஒரே கன்னியாக இப்பொழுதும் இவர்களுக்காய் வைக்கப் போகிறேன். என்னை மறைத்து கொண்டு நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். இந்த நாளிலும் கூட நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சத்தியம், புதிய ஏற்பாட்டின் முதல் புஸ்தகத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:7-8 வசனத்திலே வாசிக்கலாம். ஆனால் அதுல ஒரு வார்த்தையை தான், முதல் வார்த்தையை தான் சொல்வதற்கு இன்னைக்கு நேரம் இருக்கும் நினைக்கிறேன். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:7 வசனத்தை வாசிக்க கேட்போம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இன்னைக்கு காலையில நிறைய பேருக்கு யோசனை, இந்த சத்தியம் தெரியாதா, இந்த சத்தியம் எங்களுக்கு தெரியாதா, இது நாங்க கேட்கலையா. அப்படி கேட்டிருந்தால், அப்படி தேடி இருந்தால், அப்படி தட்டி இருந்தால், ஏன் இன்னும் ஒரு கூட்ட மக்கள் கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, போராட்டத்தோடு இருக்கிறார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், இது கடைசி காலம், பலவிதமான உபத்திரவங்களை, குண்டு கலாச்சாரங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நோயின் பிடியிலே மக்கள் வாழ்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, பொருளாதாரத்தில் என்ன நடக்குது, ஏது நடக்குதுங்கிறதே தெரியாத சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனாலும் நீங்க என்னை நோக்கி கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. வேற யாருங்க சொல்லணும்? ரெண்டு கண் பார்வை இல்லாத ஒரு கையில 45 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், தொலைக்காட்சி பணியை கொடுத்திருக்கிறார். நீங்க கொடுக்கறீங்க, ஆனா அதற்கு நான் ஆண்டவரிடத்துல கேட்கிறேன், அவர் உங்களை ஏவுகிறார். இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைகள் காரியம், உங்களுடைய குடும்பத்தின் காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, கேளுங்கள், நிச்சயமா கொடுக்கப்படும். சல்வேஷன் ஆஃப் இந்தியாவில் நீங்க அடிக்கிறத ஒரு பாட்டு இருக்கு, கேட்டிருப்பீங்க, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீங்க. இதைத்தான் இன்னைக்கே சத்தியமாவே ஆண்டவர் வைக்க சொல்லி இருக்கிறார். ஏன்னா இந்த உபவாச நாட்களிலே எல்லா பேரும் கேட்கிறோம், ஆனா கேட்டுட்டு கடைசியில் என்ன செய்யறோம், விட்டுட்டு போயிரும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார் யோவான் சுவிசேஷத்துல 16:16, நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றையும் கேட்கவில்லை என்று போயிட்டார். 16:23 வாசிச்சு பாருங்க, தெரியும், அழகா இருக்கும் அந்த வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். அதனால இப்பவும் சொல்றார் நீங்க கேளுங்கள், கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவன்ங்க அது, நம்மை உண்டாக்கின கடவுள், நம்மை உண்டாக்கின ஆவியானவர், நமக்கு எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத தேவன். நீங்க எந்த நிலையில வைத்து கேட்டாலும், எந்த நிலையில இருந்து கேட்டாலும், பச்சபாதம் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கிற தேவன். ஆனா என்ன செய்யணும், கேட்கணும். சில பேர் எப்படி தெரியுமா, கேட்போம், கேட்டுட்டு பார்ப்போம் அப்படின்ருவீங்க. என்ன பிரதர் ஆச்சு, ஜெபம் பண்ணீங்களே, கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பாரு, ஏன்னா கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கு. நிச்சயமா அவரை தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். அவர் தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் அவரிடத்துல கேட்கிறேன், அவர் எனக்கு கொடுப்பார்னு விசுவாசிங்கன்னா கிடைக்கும். கேட்டிருக்கேன், பார்ப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. இந்த ஊழியத்துல எனக்கு பலவிதமான நெருக்கடிகள் உண்டு, பலவிதமான போராட்டங்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறீங்களே, உம்ம தவிர எனக்கு வேற எங்கேயும் போக முடியாது, உம்ம தவிர எனக்கு வேற யாரும் தெரியாது, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறீர், ஆகையினால நீங்க கேளுங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க, நான் கேட்கிறேன், நீர் எனக்கு கொடும் என்று கேட்கிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்கள் மத்தியில இந்த தொலைக்காட்சி பணியில நின்று கொண்டிருக்கிறேன். வேதத்துல எத்தனையோ பேரை பார்க்கலாம், ஆனாலும் தெரிந்த ஒரு சில மனிதர்களை நான் காண்பித்து கொடுத்து அவங்க கேட்டதற்கு பதில் கிடைத்ததென்றால் இன்றைக்கு உங்களுக்கும் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:17 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏன்னா இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு சரித்திரத்தை போல எல்லாருக்குமே தெரியும், யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லவே முடியாது.
ஆனால் அங்க ஒரு வார்த்தையை நான் ஆழமாக உங்களுக்கு சிந்திக்கும்படி வைக்க விரும்புகிறேன். வாசி மக்களே 17வது வசனத்தை. அதற்கு ஏலி சமாதானத்துடனே நீ போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. கேட்கணும். அழகான ஒரு வார்த்தை பாத்தீங்களா, நீ கேட்ட இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு என்ன செய்வார், கட்டளையிடுவாராக. இதை எத்தனையோ முறை நம்ம கேட்டிருக்கிறோம், எத்தனையோ முறை வாசித்திருக்கிறோம். இப்பமாவது ஒரு விசுவாசத்தோட, இல்ல இதுவரைக்கும் நான் கேட்டதை விட இப்ப நான் கேட்க போறதுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. அன்னைக்கு அண்ணால் எப்படி ஆலயத்தில் அழுது கண்ணீர் வடித்து ஏலி வந்து வெறித்து போயிருக்கிறேன் என்று சொன்னாலும், மறுபடியும் அதே ஏலியின் வாயாலே நீ இஸ்ரவேலின் இடத்துல கேட்ட உன் விண்ணப்பம் கிடைக்கும்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி ரெண்டு கண் பார்வை இல்லாதவர் சொல்றாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், நான் கேட்கிறேன் எனக்கு நடக்குதுன்னு சொல்றாரு. அதே போல விசுவாசத்துல நான் கேட்பேன், இந்த உபவாச நாட்களில என் பிள்ளையினுடைய வேதனை மாறும், என் கணவனுடைய கண்ணீர் மாறும், என் பிள்ளையினுடைய மது பழக்கத்தின் இச்சை மாறும். கேட்டீங்கன்னா தேவன் எதையும் மாற்றுவார், எதையும் கொடுப்பார். அடுத்து 20வது வசனத்துல அதே வார்த்தையை திருப்பி பாயிண்ட் அவுட் பண்றாங்க பாருங்க. வாசி மக்களே, சில நாட்கள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி சாமுவேல் என்று பெயரிட்டான். அந்த அன்னாளுக்கு மாத்திரம் இல்ல, இந்த மோசஸ் மாரியப்பனுக்கு மாத்திரம் இல்ல, இன்னும் பெரிய பெரிய வல்லமையான ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் அல்ல, எந்த இடத்துல இருந்து என்ன நிலைமையிலிருந்து நீங்க கூப்பிட்டாலும் சரி, இந்த வார்த்தை நிச்சயமா உறுதிப்படும், உங்களுக்கு கிடைக்காம இருக்க போறதே இல்லை. ஆனா கேட்கிற நீங்க எப்படி இருக்கிறீங்க, எப்படி கேட்கறீங்க அப்படிங்கறத தேவன் நிச்சயமா கவனித்துக் கொண்டிருக்கிறார். அன்னாளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அன்னாளுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது, பக்தி வைராக்கியம் இருந்தது. அவரால தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு நீங்க வாசித்து பார்த்துருப்பீங்க அதிகமா இந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும். எல்கானா பெனினாளுக்கு கொடுத்ததை காட்டிலும் அன்னாளுக்கு அதிகமான பங்குகளை கொடுத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனா அதில் அவளுக்கு திருப்தி இல்லை, கர்த்தரிடத்துல கேட்டது அவளுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. கர்த்தர் கொடுத்ததுனால அதுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். 27வது வசனத்தை வாசிப்போம். இங்கேயும் பாருங்க என்ன சொல்லுது, வாசிங்க. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கர்த்தரிடத்தில் கேட்ட. இன்னைக்கு எந்த நிலையில எங்க உட்கார்ந்து இதை பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம், நானும் கர்த்தரிடத்தில் கேட்ட என் காரியத்தையும் கர்த்தராலே வாக்கிய பண்ண முடியும். ஏன்னா இந்த கால வேளையில சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நிச்சயமா சொல்றேங்க, ஒவ்வொரு நாளும் நான் சந்திக்காத பிரச்சனைகளை கிடையாது. எந்திரிச்சா என்ன வரும், எப்படி வரும்னே தெரியாது, என்ன சூழ்நிலைகள் மாறும்னே தெரியாத உலகத்துல ரெண்டு கண்ணும் தெரியாம இவ்வளவு பெரிய ஊழியங்களை கட்டவே முடியாது. ஆனால் எப்படி கட்டி கொண்டிருக்கிறேன், அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கேட்கிறேன். அவர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாட்களும் உங்களை போல அநேகரை எங்கெங்கோ இருந்து எழுப்பி கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த ஊழியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, வேற என்ன சாட்சி வேணும். ஆனால் பாத்தீங்க, கர்த்தரிடத்தில் கேட்ட இன்னைக்கு நிறைய பேர் எப்படி தெரியுமா, கர்த்தரிடத்திலும் கேட்பாங்க, பாப்போம் வேற இடத்துலயும் சொல்லி வைப்போம். சொல்லி வச்சுட்டு கேட்காதீங்க, முதல்ல கேட்டுட்டு சொல்லி வைங்க, கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னொரு மனுஷன் வேதத்தில் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு மனுஷன் உண்டு. ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் ஒரு அழகான சம்பவம் அங்கே நடக்கும். ரெண்டு தீர்க்கதரிசிகளும் பயணிக்கிற பயணங்களை நான் ரொம்ப விரும்பி லைத்து போய் படித்து பார்க்கறது உண்டு. ஏன்னு கேட்டால், இந்த எலியாவும் எலிசாவும் ரொம்ப விசேஷமான ஒரு ஆட்கள். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் எனக்கு தெரிந்து நான் பைபிளில் சுற்றி பார்த்த அளவுக்கு இல்லை. ஆனால் இங்கே எலியா எடுத்துக்கொள்ளுகிற காரியத்தை ரொம்ப அழகாக இங்கே காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் அதை நாம் சொல்ல வரல, நேரம் இல்லை. நமக்கு தேவையான காரியத்தை மட்டும் நான் பார்ப்போம். 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். இங்கே பாருங்க, எலியா சொல்கிறார் எலியா, ஒன்னு ராஜாக்கள் 19 அதிகாரத்திலே ஏர்மாடுகளை பூட்டி கொண்டிருந்தவனை ஆண்டவர் சொன்னதன்படி இவர் போய் அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த நாட்களிலே இவருக்கு இருந்த வசதி வாய்ப்புகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, என் தகப்பன் தாயை நான் முத்தமிட்டு விட்டு வருகிறேன் என்று ஏர்மாடுகளை அடித்து போட்டு வந்தார். வந்துட்டு எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் பின் திறந்துட்டார். பார்த்துட்டாரு, இவருக்கு தெரிஞ்சு போச்சு, இனி இந்த பையன் நம்மளை என்ன செய்ய மாட்டான், விடமாட்டான். கடைசியா கேட்கிறாரு, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் போது நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன, கேள். இவன் கேட்கிறான், உன்னிடத்தில் இருக்கிற வாசி மக்களை அந்த 10 வசனத்தை. அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி ஆமென் வேண்டுகிறேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம் நிறைவேறினதை நீங்க 2 ராஜாக்கள் 13 அதிகாரத்திலே 17 வசனங்களிலே பார்க்க முடியும். 17 அதிகாரங்களிலும் நீங்கள் வாசிக்க முடியும். எலியா செய்த அற்புதங்கள் 7, எலிசா செய்த அற்புதங்கள் 14. 13 அற்புதத்தோட மரித்து போய்விட்டார் எலிசா. ஆனா அவனுடைய பிரேத கல்லறையிலே ஒரு காய்ந்து போன எலும்பு கிடக்குது. எலிசாவுடைய கல்லறையின் மேல் போய் அந்த எலும்பு மோதின உடனே என்ன செய்து அந்த எலும்பு உயிர் தழுகிறது. அந்த 14 அற்புதம் அங்கே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். தேவனிடத்துல கேட்ட எந்த காரியமா இருந்தாலும் சரி, காலதாமதமாகும் நிச்சயமா. எத்தனையோ காரியங்கள்ல காலதாமதங்கள் வரும், ஆனால் நிறைவேறாமல் ஒரு நாளும் போகவே போகாது. அல்லேலூயா. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, மனுஷனிடத்துல கேட்டு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்க வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்க அதிகாரிகளிடத்துல ஒரு ப்ரமோஷனை கேட்டு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு திரும்பவும் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை பார்த்துதான் கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். யாரிடத்துல? என் தேவாதி தேவனிடத்துல, ராஜாதி ராஜனிடத்துல, உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவை சுமந்தவனிடத்துல கேளுங்கள், நிச்சயமா கொடுக்கப்படும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு காரியம் இருக்கு. என் போன்ற பார்வையற்ற குருடன், இன்னைக்கு குருடன் சொன்னா கோச்சுக்குவாங்க, சில பேர் வேதண்டாவதமா பேசுவாங்க, வேதத்துல போட்டிருக்கிறத சொன்னா கூட அப்படி சொல்லக்கூடாது, இன்னைக்கு கவர்மெண்ட் மாத்திருச்சு, நீங்களும் மாற்றுத்திறனாளிகள் என்றுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதனால மாற்றுத்திறனாளினே சொல்லிடுவோம். 36 வசனத்துல அங்க என்ன நடக்குது வாசி மக்களே, லூக்கா 18:36, ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார், அவ்வளவுதாங்க. தெரிஞ்ச சம்பவம் தான் இது, அவ்வளவுதான். உடனே அவன் என்ன சொன்னான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். உடனே அவனுக்கு என்ன செய்தார், நின்று பதில் கொடுத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த உபவாச நாட்களில இத்தனை வருஷம் 3 முயற்சிச்சிட்டேன் பிரதர், என் பிள்ளைக்கு எத்தனையோ அலைன்ஸ் வந்து போச்சு, எத்தனையோ பேர் வந்து என்னென்னமோ சாப்பிட்டுட்டு போனாங்க, போய் சொல்றேங்கிறாங்க, என்ன ஆகுது ஏதாகுது யார் என்ன பேசுறா எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் மகளே நீ கலங்காத, திரும்பவும் என்னிடத்துல கேள், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்றால் இன்னைக்கு நீங்களும் பெற்றுக்கொள்வீங்கன்னு வேதம் சொல்கிறது. பாருங்க, கேட்டான், ஆண்டவரே எனக்கு இறங்கும். உடனே நின்னார், என்ன சொன்னார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அதை விட அதை லூக்கா சுவிசேஷத்தில் அதே அதிகாரத்தில் 18 அதிகாரத்தில் கொஞ்சம் கீழே முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு காரியம் நடக்கும். ஒரு அநீதி உள்ள ராஜா, அதுல 5 வசனத்தை மட்டும் லேசா வாசி மக்களே, அந்த லூக்கா 18 கூட 5 வசனத்தை வாசிமே. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு அவளுக்கு நியாயம் செய்வேன். ஆனால் அவனை குறித்து அவனே சாட்சி சொல்கிறான், அவன் தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன், மனுஷனை மதியாதவன். அப்படித்தானமா போட்டிருக்கு, மதியாதவன், தேவனுக்கு பயப்படாதவன், ஒரு அநீதி உள்ள ராஜா. அவனே ஒரு பெண் தொந்தரவு செய்யும் போது இவள் கேட்கிற காரியத்தில் இவனுக்கு உதவி செய்வேன் என்று சொன்னாள்.
எத்தனையோ முறை நம்ம கேட்டுட்டோம், இன்னும் கிடைக்க போகுதா கிடைக்க போகுதாங்கிறத விட இப்பமாவது இந்த உபவாச நாட்களில இந்த ரெண்டு கண் பார்வை இல்லாதவனை பயன்படுத்துகிற ஆண்டவர், இந்த ரெண்டு கண் பார்வை இல்லாதவர் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதித்திருக்கிற ஆண்டவர், தொடர்ந்து தொலைக்காட்சியில நிக்க வைத்திருக்கிற ஆண்டவர், அநேக அற்புத சாட்சிகளை கேட்கும்படி வைத்திருக்கிற ஆண்டவர், ஏன் குடும்பத்தில் இன்னைக்கு நான் கேட்கிற காரியத்தை கொடுப்பார். விசுவாசித்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும், நம்புனீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கும் சரி சொல்றாரு கேட்டு பார்ப்போம் அப்படி இல்லை, நிறைய பேர் அப்படிதான் விட்டுறாங்க கோட்டை, கேட்டு பார்ப்போம்னு கேட்கறது வேற, இவர்கிட்ட கேட்டா கிடைக்குங்கிறது வேற. அதுதான் எரேமியா தீர்க்கதரிசி 17வது அதிகாரத்துல 7வது வசனத்துல சொல்வார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன்னம்பிக்கையாய், அவராலதான் முடியும் நினைக்கிற மனுஷனுக்கு தான் அது நடக்கும். பாப்போம் இவராலையும் முடியும்னு சொல்றாங்க. இது வந்து உலகத்தானுங்க, அந்த அதிகாரி இல்லைன்னா இந்த அதிகாரி, இந்த அதிகாரி இல்லைன்னா அந்த அதிகாரி, அப்படி முயற்சி பண்றது உலகத்தார், உலக காரியங்கள். ஆனால் என் தேவனிடத்துல கேட்கும் போது ஒரே வார்த்தையில எல்லாவற்றையும் படைத்திருக்கிற தேவனால என் காரியத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், தோல்வி இருந்தாலும் சரி, தடுமாற்றம் இருந்தாலும் சரி, ஏமாற்றம் இருந்தாலும் சரி, போராட்டம் இருந்தாலும் சரி, அந்த ரெண்டு கண் பார்வை இல்லாதவனுக்கு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர், எலிசாவினுடைய வாழ்க்கையில பார்க்கிற மரித்த பிறகும் அற்புதம் நடந்தது என்று பார்க்கிறோம், அதே அற்புதத்தை இன்றும் செய்ய வல்லமை உள்ள தேவனிடத்தில் நான் கேட்பேன். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்றால் நானும் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசத்தோடு கேளுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு, உயிர்த்தெழுதல் நாளுக்குள்ளே நாம் கடந்து போகும்போது அநேக சாட்சிகள் நிச்சயமா நீங்க பகிர்ந்து கொள்வீங்க. நான் விசுவாசிக்கிறேன், அந்த விசுவாசத்தோடு இப்ப உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். கர்த்தரத்துல என்னோடு கூட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவன் என் தேவன், ஈசாக்கின் தேவன் என் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன் என்று சொல்லுகிற எங்களுக்கு அவங்க எல்லாம் கேட்டதை அப்படியே கொடுத்தீங்க டாடி, எனக்கும் கொடுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் யார் கேட்டாலும் சரி அவங்களுக்கு முகம் கோணாம கொடுக்கிற தேவன், பட்சபாதம் இல்லாம கொடுக்கிற தேவன், ரெண்டத்தனையான பலன்களை கொடுக்கிற தேவன் இன்னைக்கு உங்களுக்கும் கொடுக்க போறார். அப்படியே நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. இங்கு மட்டும் இல்லையினா எங்கோ நான் சென்றிருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். இங்க மட்டும் இல்லைன்னா ஆண்டவரே, இந்த உலகத்துல நீர் என்னை பிரித்தெடுத்த நாள் முதல், நீர் என்னை அபிஷேகித்த நாள் முதல், நீர் உக்ரானக்காரன் என்று இந்த ஊழியத்தை கொடுத்த நாள் முதல், உம்முடைய சமூகத்தில் நான் எதையெல்லாம் கேட்கிறேனோ அதையெல்லாம் எனக்கு கொடுத்து, இருளை வெளிச்சமாக்கி, கோணலை செவையாக்கி, நான் அறியாத தெரியாத பாதைகளில் அழைத்து கொண்டு போனீரே. இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள், நீங்க எனக்கிட்ட இல்லைன்னா என்னால ஒண்ணுமே முடியாதப்பா, என்ன ஆசீர்வதிங்க, என்ன நடத்துங்க, என்ன தாங்குங்க, என்ன ஏந்துங்க, என்ன சுமங்க, எனக்கு பதில் தாரும் என்று எத்தனை குடும்பம் கேட்கிறாங்களோ. இன்னைக்கு கூட இந்த செய்தியை கேட்டுட்டு எத்தனை பேர் உபவாசத்தில் கடந்து போய் ஆண்டவரிடத்தில் நான் கேட்பேன், அவரால் தான் செய்ய முடியும் என்று உம்முடைய பாதத்தை நோக்கி வருகிறார்களோ. கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்கிறான் என்று எழுதியிருக்கிற வேத வாக்கின்படி ஒவ்வொரு முகங்களிலும் வடிகிற கண்ணீரை மாற்றும், ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் இருக்கிற ஏக்கத்தை மாற்றும், ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் சமாதானத்தின் ஆவியை கொடுக்கும். நீர் அப்படி செய்கிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம், தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424682, IFSC கோட் SBIN 001569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2x26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம், 625706, போன் நம்பர் 9360383940, அவர் இமெயில் அட்ரஸ் moses.spn.k@gmail.com.
ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.